திருப்பத்தூர் அருகே 60 ஆண்டுகளாக வசித்து வந்த வீட்டை நகராட்சி ஊழியர்கள் இடிப்பதைக் கண்டு ஆத்திரமடைந்த மூதாட்டி ஒருவர் சாமியாடி சாபமிட்டார். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். அறுபது ஆண்டுகளாக வாழ்ந்து அனுபவித்து வந்த வீட்டை நகராட்சி ஊழியர்களின் ஜேசிபி இடமிருந்து காப்பாற்றுவதற்காக பாப்பம்மாள் பாட்டி செய்த கடைசி முயற்சியின் காட்சி இது. திருப்பத்தூரில் ஸ்ரீ லக்ஷ்மி ஐயர் தெருவில் 60 ஆண்டுகளாக வசித்து வருகின்றனர் விவேகானந்தனின் குடும்பத்தினர். இந்நிலையில் இவரது வீடு புறம்போக்கு நிலத்தில் இருப்பதாக கூறி அதை நகராட்சி அதிகாரிகள் இடிக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. விவேகானந்தனின் சித்தப்பா பல்லவன் என்பவர் அதிமுகவில் உறுப்பினராக இருப்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் நகராட்சி நிர்வாகம் வீட்டை இடிக்க முயற்சி செய்வதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏற்கனவே விவேகானந்தனுக்கு சொந்தமான ஒரு வீடு இடித்து தரைமட்டமாக்கப்பட்ட நிலையில் வியாழக்கிழமையன்று மற்றொரு வீட்டையும் இடிப்பதற்காக அதிகாரிகள் திரண்டதால் குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். நகராட்சி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விவேகானந்தனின் குடும்பத்தினர் வீட்டை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்தனர். நிலைமை கைமீறி சென்றதை உணர்ந்த அவரது பாட்டி பாப்பம்மாள் கடைசி முயற்சியாக சாமி வந்ததைப் போல ஆடி வீட்டை இடிக்க வந்த அதிகாரிகளுக்கு சாபமிட்டார். பாப்பம்மாள் பாட்டியின் கதறலும் புலம்பலும் சுற்றி இருந்தவர்களின் மனங்களை உருக்கிய நிலையில் கடமை தவறாத அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் பாப்பம்மாள் பாட்டியின் கண் முன்பே வீட்டை தரைமட்டமாக்கினர்.